ஹே கைஸ், வெல்கம் டு சுப்ராஜின் பயணம், பேக் வித் அனதர் வீடியோ. இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து 9.6K. நீங்கள் பார்க்கும்போது என்ன கவுண்ட் இருக்குங்கிறத அப்படியே கீழே கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். டெக்கத்லானில் இருக்க ட்ரெக்கிங் பேடட் ஜாக்கெட் அப்புறம் டவுன் ஜாக்கெட்டை எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இங்கே இருக்க பேடட் ஜாக்கெட் எல்லாமே வந்து வெயிட்லெஸ்ஸாக வரும். அதை ஈஸியாக வந்து ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சிடலாம். வெயிட் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 200 கிராம்லேருந்து அதிகபட்சம் வந்து ஒரு 500 கிராம் தான் வரும். ஈஸி டு கேரி. இதில் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த இங்கே வரைக்கும் நீங்கள் நம்ம ஈஸியாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். எல்லாமே -5 டிகிரி வரைக்கும் இருக்க ஜாக்கெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பேக்கெட் இருக்கும் காம்பாக்டாக. -5 டிகிரி வரைக்கும் இருக்க எல்லா ஜாக்கெட்லையும் அது பேட ஜாக்கெட்டாக இருக்கலாம், இல்லை டவுன் ஜாக்கெட்டாக இருக்கலாம். உள்ளே அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். அது எப்படின்னு நான் காட்டுறேன். நீங்கள் ஜாக்கெட் எடுத்துக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஜிப் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஜிப் இருக்கும். அந்த ஜிப்புக்குள்ள இன்னொரு ஜிப்பு அப்புறம் ஒரு டேக் இருக்கும். இதே ரைட் ஹேண்ட் சைடு உள்ள இன்சைடு எந்த ஜிப்பும் இருக்காது. ஓகேவா? இப்போது ஜஸ்ட் மேக் இட் உல்ட்டா உள்ளே இருந்து அப்படியே ஸ்டஃப் பண்ணணும், அவ்வளோதான். ஒரே இடத்துல ஸ்டஃப் பண்ணாமல் ஓவராலாக வந்து ஆக்குப்பை பண்ணணும். அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் இதை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பில்லோவாகவும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து டவுன் ஜாக்கெட்டோ பேட ஜாக்கெட்டோ வந்து பேக்குக்குள்ளே வைக்காமல் அவுட் சைடு நீங்கள் வந்து தொங்க விட்டுறலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். மோஸ்ட்லி இந்த ட்ரெக்கிங் பேக்கில் உங்களுக்கு வந்து அவுட் சைடு வந்து ஸ்பேஸ் இருக்கும். அப்படி அதுலேயும் நீங்கள் வச்சுக்கலாம். இதே வந்து -10 இருக்க ஜாக்கெட்லலாம் நீங்கள் அந்த உள்ள அந்த பேக்கெட்டில் ஃபோல்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் என்ன வரும்னா, அவங்க ஒரு பேக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ -10 வர்றது வந்து ஃபில்லிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபில்லிங்ஸ் வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதிகமாக கம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பேக்கெட் ஒன்று கொடுத்துட்றாங்க. இவ்வளோ தான் அந்த பேக்கெட்டு. இதுக்குள்ளே இதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் இந்த பேக்கெட்டை இங்கே சைடில் வச்சுக்கிறேன். இதை எடுத்து இப்படி சும்மா அப்படியே ஜஸ்ட்டு நம்ம ஷர்ட் மடிப்போம்லாம், ஷர்ட்டு டிஷர்ட்டு இப்படி வச்சு அப்படியே எவ்வளோ சுத்த முடியுமோ அப்படியே சுற்றிக்கிட்டு இந்த பேக்கெட் எடுத்து நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே உள்ளே விட்டாலே போதும், அழகாக இந்த ஜாக்கெட் உள்ளே போயிடும். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறனால எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. அவ்வளோதான். இதையும் நீங்கள் வந்து ஸோ ஈஸியாக கேரி பண்ணலாம். இதை வெளியே வைக்கலாம். இது -10 டிகிரியோட டவுன் ஜாக்கெட், ஈஸியாக காம்பேக்ட். இது -5 டிகிரியோட டவுன் ஜாக்கெட். இது -5 டிகிரியோட பேடட் ஜாக்கெட். அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியாக காம்பேக்டாக இருந்தால் நீங்கள் ட்ரெக்கிங் போகும்போது உங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருந்தால் அந்த வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வழிகள். ஏன்னா ஒரு ட்ரெக்கிங் ஜாக்கெட்டு உங்களுக்கு வந்து 1.5 கேஜி 2 கேஜி இருந்துச்சுன்னா ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால தான் அண்ட் இதில் வந்து நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, ப்ரோ இப்படி வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சா இதை வெளியில் எடுக்கும் போது ஸ்ட்ரிங்காக இருக்குமே, ஸோ அது வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குமேனு வந்து கேட்பாங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு அந்த டவுன் ஜாக்கெட் அப்புறம் பேடட் ஜாக்கெட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக இருக்குல்ல, இப்படி வந்து கசங்கின மாதிரி இருந்தது, இப்படி ஸ்ட்ரிங்காக இருக்குது. நீங்கள் வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து காற்று அடிக்குதுல்ல, அதுலேருந்து பஃபி ஆகிடும். ஸோ இதான் மோஸ்ட் அட்வான்டேஜ். இங்கே பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது ட்ராவல் பற்றி, ட்ராவல் ப்ராடக்ட்ஸை பற்றி, ட்ராவல் கியர்ஸை பற்றி, வேறு எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு எந்த ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இதை பற்றிலாம் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் தோணுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில். ஸ்டேட் வித் சுப்ராஜின் பயணம். ஸ்டீவ் நடந்த வீடியோ. பை பை, டடா.